தியானம் யோகாவுக்கு ஏற்ற நேரம் எது அப்படிலாம் கிடையாதுங்க. நைட்டு 12 மணிக்கும் தியானம் பண்ணலாம், மதியானம் 12 மணிக்கும் தியானம் பண்ணலாம். நமக்கு நேரம் கிடைக்கணும், வயிற்றுல சாப்பாடு இருக்கக்கூடாது, ஃப்ரீயா இருக்கணும், எப்பொழுதும் பண்ணலாம். அதுக்கெல்லாம் ஞாபகம் கிடையாது. யாராவது என்னைக்காவது தம் அடிக்கிறதுக்கு நேரம் எது உகந்தது அப்படின்னு கேட்டதே இல்லை. தண்ணி அடிக்கிறதுக்கு நேரம் அது எப்பொழுதும் நடக்கும். 24 hours கெட்ட காரியம் 24 hours பண்ணும் பொழுது நல்ல காரியம் 24 hours பண்ணலாம். இருந்தாலும் இந்த காலையில சூரிய உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் முன்னாலேயும் பின்னாலையும், சாயந்தரம் சூரிய மறைகிறதுக்கு 1.5 மணி நேரம் முன்னாலையும் பின்னாலையும் பண்ணும் பொழுது அதுக்கு பவர் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சூரியன் மறைஞ்ச உடனே பண்ணுங்க, ஈவினிங் பண்ணுங்க. இல்லை காலையில் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாலும் பண்ணி பாருங்க, பவர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இந்த நேரம் பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்காதீங்க. எப்போ டைம் இருக்கோ பண்ணுங்க. 24 hours பண்ணலாம். பஸ்ஸில் போகும்போது பண்ணலாம், காரில் போகும்போது பண்ணலாம். நீங்கள் மனசுக்குள்ளேயே பஸ்ஸில் போகிறீங்க, காரில் போகிறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்க, 3வது சக்கரம் அப்படின்னு நினச்சிட்ருங்க. சக்கரம் டியூன் பண்ணிக்கலாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் யோகா பண்ணணும்னா தியானம் பண்ணணும்னா உடத்துல போய் உட்கார்ந்து பொறுமையாக தான் பண்ணணும், டைமே கிடைக்கல. இப்போ யாராவது ஒரு மைக் கொடுத்தீங்க, நீங்கள் வாங்க பேசுங்கன்னு ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்களா, அவர் பேசும்போது நான் தியானத்தில் இருந்து அவ்வளோதான். தியானம் எப்போனாலும் இருக்கலாம், டைம் கிடச்சிருந்தா எந்த செகண்ட் தியானத்துக்கு போகலாம். அந்த அளவுக்கு டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா 24 hours தியானம் இருக்கலாம். இன்னைக்கு காலையில் யாராவது ஜோதி பார்த்தீங்களா, தெரிஞ்சு கண்ணை மூடணும்னு ஏதாவது தெரிஞ்சுங்களா, அவ்வளோதாங்க. அதுதான் அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க, அது உங்களை கூட்டிகிட்டு போகுது, வேறு யாரையும் நம்ப வேண்டாம். தினமும் காலையில் அந்த ஜோதியை பார்த்து கண்ணை மூடி அதை ஓடும், கண்ணுக்குள்ளே என்ன தெரியுதோ அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஆரம்பத்தில் ஓடும், அங்கேயும் ஓடும், விட்டுருங்க. ஓடி 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 செட்டில் ஆகி பார்த்தா அப்படியே கப்புன்னு ஒரே இடத்துல நிற்குங்க. அப்போ நீங்கள் நிறைய முன்னேறிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரே இடத்துல நின்று அதுக்கப்புறம் ஜோதியை பார்க்காமே தெரியும், எப்போ கண்ணை மூடினாலும் தெரியும். அந்த அளவுக்கு நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்க உடம்புல எல்லா சுரப்பிகளும் ஒழுங்கா வேலை செய்யும். அந்த பீலிங் டான்ஸ் பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் ஆகும்.